டு ஸ்வீட்டி கிச்சன் புதுக்குடி. ரஸ்பெரி ஜெல்லி பவுடர் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜெல்லி பவுடரில் எப்படி ஜூஸ் செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ராஸ்பெரி ஜெல்லி பவுடர், பாக்கெட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் 1 கப் ஆட் பண்ணுறேன். கோல்டு வாட்டர் 1 கப் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்ஜா சீடு நான் ஊற வச்சுருக்கேன், இப்போ அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் இந்த ஜூஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஜா சீடு ஆட் பண்ணுறதுனால இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜூஸ் குடித்தாலும் இந்த சப்ஜா சீடு ஆட் பண்ணிவிட்டு குடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்போட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிவிடும். கொலஸ்ட்ரால்லாம் ரெடியூஸ் பண்ணும். கோடைக்கட்டிலாம் வராமல் தடுக்கும். ஜூஸை நம்ம 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க போகிறோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஜெல்லி பவுடர் சப்ஜா சீட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.